சபையோர்களே, இவர் பல்லவ நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்த மகாகவி. திக்கெட்டும் சென்று சேர்ந்த மேதைகளையும் மகாகவிகளையும் தன் படைத்து இலக்கியங்களால் வென்று எண்ணற்ற பட்டங்களும் பரிசுகளும் பெற்றவர். மன்றத்து மணிகளே, இன்றைய போட்டியில் உங்களுடைய தனித்திறமையை காட்டி நமது நாட்டிலும் அறிவுக்கு பஞ்சமில்லை என்பதை நிலைநாட்டி நமது குந்தள நாட்டு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகாகவி, தாங்கள் தொடங்கி வையுங்கள். அவையோர்களே, பல மன்றங்களில் என் திறமைக்கு வணங்கி தங்கள் அறியாமைக்கு வருந்திய எத்தனையோ கவிகள் புலவர்கள், அவர்களை ஆதரித்த மன்னர்கள் எனக்கு சிலை வடித்து விழா நடத்தி தங்களை உயர்த்தி கொண்டார்கள். கலா மேதைகளே, நான் தொடுக்க போகும் கேள்விக்கணைகளை தாங்க ஆயத்தமாகுங்கள். இனிமைக்கு இனிமையது அவரவர் தாய்மொழி. மனித உடலுக்கு நன்மை பயப்பது சிரிப்பு. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை அடே என்று கூப்பிடும் அருகதை உள்ளவன் யார்? குஷேகர். முக்கண்ணன் இருக்குமிடம் கைலாயம். இங்கேயும் ஒரு முக்கண்ணனை காட்ட முடியுமா? உங்கள் குந்தள நாடு தோற்றதென்று ஒப்புக்கொண்டால் நானே காண்பிக்கிறேன். நமது நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றும் வல்லவர் இல்லையா இந்த சபையில்? அறிவை வளர்க்க தவறிவிட்டதா என் ஆட்சி? மன்னவா, தாங்கள் அனுமதி அளித்தால் நான் காட்டுகிறேன். அனுமதி கேட்கிறேன் பாலகா. நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுவது குழந்தைகளுக்கும் கடமை. என் மனமார வரவேற்கிறேன். முதிர்ச்சி அடையாத இந்த இளம் தளிர் முக்கண்ணனை காட்டுமோ? மூன்று கண்ணுடைய இது முக்கண்ணன் தானே? பாலகனாயிருந்தாலும் பொருத்தமான பதில். கவிமாமணியின் கருத்தன். கவிமாமணியே, இது முடிவல்ல, ஆரம்பம். பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்து வரும் கேள்விகளை. பிள்ளாய், பஞ்சபூதங்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை விளக்குவாயா? முதியவரே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள் அல்லவா? பூமியிலிருந்து பொறுமையும் எதையும் தாங்கும் கருணையும், காற்றிலிருந்து பரிசுத்தமாக இருக்கும் இயல்பும், நீரிலிருந்து தெளிவும், நெருப்பிலிருந்து எதையும் சமமாக பார்க்கும் குணமும், எட்டாமல் எங்கோ இருக்கும் ஆகாயத்திலிருந்து ஒட்டாமல் வாழும் துறவுத்தன்மையும் நாம் கற்க வேண்டிய பாடம். விளக்கம் தர முடியாத கேள்விக்கும் விடை தருவது எது? வேதம். இழந்து விட்டால் திரும்பாதது வாழ்க்கை. வண்ணங்களின் அன்னை வெண்மை. லட்சியம் அலட்சியப்படுத்தப்படுவது எப்போது? தேவைகள் திணிக்கப்படும் போது. யாரும் திருட முடியாதது கல்வி. அனைத்திலும் வலிமையானது நெருப்பு. காற்றை விட வேகமானது மனம். ஆழ்ந்த தூக்கத்திலும் கண் மூடாதது மீன். மரணத்துக்கு ஒப்பானது பயம். வடிவம் இருந்தும் வளராதது சிலை. தர்மத்தை உயர்த்துவது கருணை. மனிதனை உயர்த்துவது உழைப்பு. தன்னை பெற்ற தாயினும் சிறந்தது தாய்நாடு. காலத்தை வென்று புகழுக்குரிய சிருஷ்டியை படைப்பவன் கவிஞன். மனிதனை தெய்வமாக்குவது சத்தியம். மரணம் இல்லாதது கீர்த்தி. அந்த கீர்த்தி எங்கிருக்கிறது? வழங்குவதில். மனம் எப்போது தெளிவடைகிறது? விவேகம் மலரும் போது. சிந்தும் வியர்வை சிறப்படைவது எப்போது? பாட்டாளே பயன் பெறும் போது. அன்புக்கு புகலிடம், அல்லல்களுக்கு பிறப்பிடம் எது? சம்சாரம். மகாகவி, சம்சாரத்தை குருச்சேத்திர போர்க்களத்துடன் ஒப்பிட்டு நீங்கள் பேசுங்கள். நானே சொல்கிறேன், குருச்சேத்திர
போர்க்களத்தில் கிருஷ்ணார்ஜுனர், குடும்பம் என்னும் போர்க்களத்தில் கணவன் மனைவியர். குடும்பத்திலே பிரச்சனைகள் என்னும் அஸ்திரங்கள் தாக்க வரும்போது கண்ணனைப் போல மனைவி கணவனுக்கு இதோபதேசம் என்னும் கீதோபதேசம் செய்தால் சங்கடங்கள் என்னும் சக்கர வியூகத்தை உடைத்து வெளிவந்து வெற்றி காண முடியும். குருச்சேத்திரம் என்னும் போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனர்கள் சாதித்தது போல் குடும்பம் என்னும் போர்க்களத்தில் கணவன் மனைவியர் பொறுமையால் வெல்ல வேண்டும். கோபம் கௌரவர், அன்பு பாண்டவர், அறிவு ஸ்ரீகிருஷ்ணர். பாதபூஜை இப்போது யாருக்கு செய்ய வேண்டும் மகாகவி? மகாபிரபு, வரட்டு கல்வி அறிவால் மற்றவரை மதிக்காமல் இருந்த எனக்கு இன்று தெளிவு பிறந்து விட்டது. ஆதிசங்கரே மீண்டும் வந்தது போல் இங்கு பேசிய இந்த பச்சளம் பாலகனின் அறிவுரைகள் என் இதயத்தில் இருந்த அழுக்கை அகற்றிவிட்டது. இப்போதுதான் நான் பிறந்திருக்கிறேன். வாமனாவதாரம் எடுத்தது போன்ற இந்த சிறிய வடிவிலே நிறைந்த புலமையை கண்டு நெஞ்சார்ந்த பணிவுடன் பாத பூஜை செய்கிறேன் நான். முதலமைச்சரே, உடனே நீதி கேட்க வந்தவரை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அல்லவா. அம்மா, உன் துயரத்துக்கு காரணம் கிடைக்காம கிடைச்ச என் பிள்ளையின் மரணம். மன்னவா, அனாதையா வந்த அந்த பாவிக்கு நான் ஆதரவு கொடுத்த, அதுவே என் குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சு போயிடுத்த. எதன் பொருட்டு அந்த குழந்தையை கொலை செய்தாயம்மா? சுவாமி, நீயா? அன்றொரு முறை கூட என்னை இப்படி கூப்பிட்டு ஆச்சரியப்பட வைத்தாய். யாரம்மா நீ? என்ன திமிர், பிரம்மச்சாரியான மன்னவரை நீ அப்படி நாதா என்று கூப்பிட்டது குற்றம். இந்த பிள்ளையை கொன்றது நீதானே என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு நீ என்ன சொல்லுகிறாய்? ஐயா, புழக்கடியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது மஞ்சள் குங்குமத்துக்கு புறப்பட்ட இவர் பிள்ளையை பார்த்துக் கொள்ள சொன்னார். அதன் பிறகு பிள்ளையின் அழுகுரல் கேட்டது. போகலாம் என்று பார்க்கையில் என் சேலை காற்றில் பறந்தது. அப்படி ஒரு நிலையில் வெளியே வர முடியவில்லை. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மீது பொம்மை விழுந்து குழந்தை மடிந்து விட்டது. அது பற்றி அவர்கள் சொல்லிதான் எனக்கே தெரிந்தது. அது என்னுடைய குற்றமானால் என்னை தண்டியுங்கள். முதலமைச்சரே, நிலைமையை விளக்கிச் சொல்லி குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வழங்குங்கள். மன்னவா, நீராடிக் கொண்டிருந்த இவள் குழந்தை அடும்பொலி கேட்டும் கூட ஆடையில்லாத நிலையில் வெளியே வரவில்லையாம். முன்பு அத்திரி மகாமுனிவரின் மனைவியான அனுசுயா தேவியை நிர்வாணமாக பிட்சையிடச் சொல்லிய ஆதிமூர்த்திகள் மூவரையும் தன் பத்தினி தன்மையின் சுத்த சக்தியால் பச்சிளம் பாலர்களாக்கி ஆடையின்றி அமுது படைத்தார். அந்த மகா புனிதவதி பிறந்த நாட்டு மண்ணிலே இயன்ற தாய் அங்கில்லாத சமயத்தில் குழந்தையின் முன்பு ஆடை இல்லாமல் செல்ல அவமானப்பட்டு குழந்தையின் உயிருக்கே உலை வைத்தவள் இவள். ஆதரவளித்த நல்லவர்களுக்கே துரோகம் செய்த சந்தர்ப்பவாதி. குழந்தை கொலை பயங்கரம். அப்படி ஒரு பயங்கரத்தை உணர்ந்தே செய்த பாதகியும். மேலும் நிறைந்த சபையிலே உங்களை நாதா என்று அழைத்து குற்றம் புரிந்தவள் இவள். மன்னவா, இவளுக்கு உரிய தண்டனை தூக்கு தண்டனை ஒன்றுதான். மகாராஜா, ஒரு விண்ணப்பம். என்ன வேண்டும்? மன்னவா, ஒருதலை பட்சமான வாதத்தை நம்பி தண்டனையை உறுதிப்படுத்தினால் அது நியாயமற்றது. நியாயமற்றதா? ஆம் மன்னவா, அங்கே தங்க வந்தவள் எந்த நேரமும் வீட்டை விட்டு வெளியேறலாம். அவளுக்கு உரிமை உண்டு. அப்படி தங்க வந்தவளிடம் குழந்தையை விட்டு சென்றது இந்த தாயின் குற்றம். ஸ்நானம் செய்கையில் காற்றிலே சேலை பறந்து சென்றது மற்றொரு தப்பு. பதிவிரதை தன்மைக்கு இலக்கியமான அனுசுயா மட்டும் இந்த தேசத்தில் பிறக்கவில்லை. புனிதத்தை மயக்கத்தில் இழந்த அகல்யை கூட திறந்ததுண்டு. பெண்கள் எல்லோரும் அனுசுயாவாக இருக்க வேண்டாம், அகல்யா ஆகாமல் இருந்தால் போதும். மன்னவா, மானத்தை காக்கும் உணர்ச்சி பெண்மைக்கு இறைவன் தந்தது. இதிலும் அவர்கள் தப்பு ஒன்றுமில்லை. அந்த பிள்ளைக்கு உயிர் தந்த பிரம்மா குறைந்த ஆயுளுடன் அனுப்பினார்.
அது நாம் சிந்திக்கத்தக்க மகத்தான உண்மை. நாடாளும் மன்னவன் மக்களுக்கு நாதனை போன்றவன். அப்படிப்பட்ட தங்களை அந்த மாதா நாதா என்று அழைத்ததில் தவறொன்றும் இல்லை. மகாராஜா, இந்த நிலைமையில் அந்த நிரபராதி தண்டிக்கப்பட்டால் உங்கள் தலைவாசலில் கட்டி இருக்கும் மணிக்கு அர்த்தமில்லை. பாராட்டுகிறேன் உன் உண்மையான விளக்கத்தையும் நேர்மையான உதாரணங்களையும். நான் முதலமைச்சரே, உடனே அந்த நிரபராதியை விடுதலை செய்யுங்கள். ஆகட்டும் மன்னவா. Thank you.